வீடியோவில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று பார்ப்போம். இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். இந்த மாதிரி நம்ம பிளவுஸ் தைக்கும்போது கட்டிங் பண்ணும்போது எப்படியும் ஒரு அரை இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வந்து லைனிங் வந்து கம்மியாக கட் பண்ணிடுவோம். அப்போ இறக்கம் கம்மியாயிரும். அப்போ அதை எப்படி அதை ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து மெயின் பீஸ் வந்து அரை இன்ச்சு சேர்த்துருக்குது. இப்போ இதில் வந்து லைனிங் அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதை நம்ம இப்போ எப்படி அதை வந்து ஜாயின் போட்டு விசிறு தெரியாமல் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாருமே வந்து புதுசாக தைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பிளவுஸ் அளவு விட ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கம்மியாகவே கட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை அளந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 14 இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது, 13.5 தான் இருக்குது. இதில் வந்து மெயின் பீஸ் வந்து 14 இன்ச்சு, நமக்கு வந்து ஃபுல் அளவு வந்து 14 இன்ச்சு பிளவுஸில் வேணும். இப்போ இந்த ஒரு 3/4 இன்ச்சு இதில் வந்து நம்ம எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது நம்ம சுற்றி ஓட்டியாச்சு. இப்போ மெயின் பீஸோட லைனிங் வந்து 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இப்போ அதை எப்படி கட் பண்ணி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி கை பத்தாமல் வெட்டுறதும் எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம லைனிங் பீஸ் வந்து அதே மாதிரி கலரில் எடுத்துக்கிறோங்க. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, இப்போ 3/4 இன்ச்சு தேவைன்னா ஒரு இன்ச்சு வந்து லென்த்து அகலம் வந்து அதில் வந்து எடுத்துக்கிறோங்க நீங்கள் அந்த லைனிங் பீஸில் வந்து. அப்போ நமக்கு வந்து 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும். அதனால் அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணிக்கிறீங்க. இதில் வந்து கிராஸ் பீஸ் போட்டுறக்கூடாது, அதை முதல்ல அதை பார்த்துக்கணும். கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு இடுப்பு பகுதி தைக்கும்போது கண்டிப்பாக வளைச்சி கொடுக்கும். அது ஒரு மாதிரி ஒரு சேஃபே வராது. நேர் பீஸ் தான் வந்து நம்ம எப்படி முதுகுக்கு நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து கிளாத்து கட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ப்ளவுஸ் அளவுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை மடித்து போட்டுக்கிறோங்க. அகலம் வந்து எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம மெயின் பீஸ் அளவுக்கு தான் இப்போ லைனிங் தேவை. அதை விட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து அதை கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஒரு இன்ச்சு தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு இன்ச்சியை கணக்கு பண்ணிவிட்டு அகலத்தை ரெண்டாக மடித்து போட்டுக்கிறோங்க. ப்ளவுஸ் வந்து எவ்வளோ தேவைங்கிறத அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அதே அளவு எடுத்துக்கிறோங்க. இதில் இன்னொருத்தரும் சொல்லிடுறேன், இதில் வந்து கிராஸ் பீஸ் போட்டுறாதீங்க. கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா அந்த சேஃப் வந்து வராது இடுப்பு பகுதிக்கு வந்து. அதனால் அதை வந்து பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. நம்ம எப்பவும் லைனிங்க்கு என்ன கட் பண்ணுவோமோ அதே அளவு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. இதில் வந்து இப்போ நான் இது வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு இறக்கம் தேவை அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பீஸ் வந்து அடித்தாச்சு ஏற்கனவே. இப்போ இந்த பிசுறு வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து உள்பகுதி வந்து உள்ளே தான் பிசுறு போகணும். இப்போ நீங்கள் இந்த ஓரம்லாம் தையல் போட்டதை வந்து எடுத்து விட்ருங்க பத்தலை அப்படின்னா. ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு பார்ப்பீங்க, அதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவு கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பிசுறு போனதை வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. நம்ம தைக்கிற பிசுறு வந்து உள்ளே போகணும், அதை கரெக்டாக பார்த்து அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம துணி சேர்த்து வெட்டியிருக்கோம்னா அதே அளவுக்கு வந்து நீங்கள் இதே இதில் வந்து தையல் போட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா வெட்டாமல் கரெக்டாக நீங்கள் பீஸை மடித்து போட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த வெட்டின பீஸ் வந்து அளவு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து இப்போ நீங்கள் இதை வந்து இது படிமான தையல் ஒன்று போட்டுருங்க, அப்படியே வச்சு தைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தூக்கும். கரெக்டாக விரலில் லைட்டாக அப்படியே சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க. இப்போ எடுத்து விட்டு அதில் வந்து கரெக்டாக அப்படியே ஒரு அந்த பிசுறுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அதில் நீங்கள் அதை வந்து படிமான தையல் அதில் போட்டிங்கன்னா அந்த பிசுறு வந்து தூக்காது. அது நேர் பீஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக உங்களுக்கு இழுத்து கொடுக்காமல் ஸ்டிப்பாக நின்றுக்கும் அந்த நூல் வந்து. அதனால் நேர் நூல் மாத்திரம் பார்த்து போட்டுக்கிறோங்க. அதில் எல்லாரும் அந்த மாதிரி கட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி கட் பண்ணுறது எப்படியும் ஒரு இடுப்பு பகுதிக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் கண்டிப்பாக கட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு உங்களுக்கு வந்து ஜாயின் போட்டது வந்து தெரியாது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இந்த ஜாயின் போட்ட பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம மெயின் பீஸ் அளவுக்கு இதை வந்து கரெக்டாக தையல் போட்டிட்டு நம்ம அதை பீஸ் கொடுத்து வந்து அடிச்சிடலாம். இப்போ இந்த பிசுறு வந்து இதில் வந்து தெரியாது, பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ இதில் வந்து தையல் போட்டுக்குவோம். ரெண்டு அளவையும் கரெக்டாக ஒன்றாச்சு.
மிச்சம் நமக்கு அளவு போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மெயின் பீஸ் இருந்து போட்டுக்கிட்டாலும் சரி, இப்போ நீங்கள் லைனிங்கை கட் பண்ணி இதை நீங்கள் இடுப்பு பகுதிக்கு போட்டு நீங்கள் மடித்து அடிச்சுக்கலாம். இல்லை டிசைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பைப்பிங் வச்சுன்னாலும் ஒரு 1/4 இன்ச் தான் போகும், அந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க. இப்போ நம்ம வந்து ஜாயின் போட்டது வந்து உள்ளே போயிடுச்சு, இப்போ அதில் வந்து பிசுறு தெரியாது உங்களுக்கு. இந்த தையல் மாத்திரம்தான் இருக்கும், தையல் நீங்கள் படிமான தையல் போட்டதுனால கண்டிப்பாக தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெளிப்பக்கம் வந்து தெரியவே தெரியாது. நம்ம உள்ளே வந்து ஜாயின் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதே மாதிரி இந்த பகுதியும் மேல் துணியும் பத்தலை அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி பீஸ் போட்டு கரெக்டாக நம்ம மடித்து உள்ளே அடிச்சு திருப்பிக்கலாம் அதை வந்து. இப்போ இடுப்பு பகுதிக்கு எப்படி வந்து அப்போ நம்ம இந்த அளவு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து போட்டு நீட்டாக அடிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி நான் கைக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் கையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லைனிங் துணி அப்படிங்கிறதுனால இப்போ இதுக்கு வந்து 1/4 இன்ச் துணி தேவை, வந்து இறக்கம் வந்து தேவை. துணி இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லென்த் வந்து 6 இன்ச் இருக்குது. இப்போ நமக்கு வந்து 7 இன்ச் வேணும், 1/4 போனால் நமக்கு 1/4 இன்ச் வந்து தையல் போக, 1/4 வந்து இறக்கம் வேணும் உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம அதில் வந்து 1 இன்ச்சியாவது கண்டிப்பாக வந்து துணி வந்து ஜாயின் பண்ணணும் கைக்கு. அது இதுலேயும் வந்து அதே மாதிரி தான், நேர் பீஸ் தான், கிராஸ் பீஸ் போட்டாதீங்க. கை வந்து உங்களுக்கு ஒரு சேஃப் இல்லாமல் போயிடும். கை அந்த மாதிரி போட்டிங்கன்னா கிராஸ் இருந்ததுன்னா கட் பண்ணிட்டு போட்டுக்குருங்க. எப்போ கட் பண்ணாலும் பட்டி நம்ம வந்து கைப்பகுதி இடுப்பு பகுதி வந்து மூணுமே வந்து கரெக்டாக வந்து நேர் நூல் தான் வரணும். கிராஸில் போட்டிங்கன்னா அந்த சேஃபே இருக்காது உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம கைக்கு தேவையான அளவு வந்து ரெட்டையாக மடித்து போட்டுக்கிறோங்க. இப்போ தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ 1 இன்ச் வேணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 1 இன்ச் அளவு எடுத்துக்கிறோங்க அதில். இப்போ இது ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நம்ம இடுப்பு பகுதிக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு தையலோடு விட்டுறாதீங்க, கரெக்டாக மடக்கி வந்து ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஜாயின் போட்டது வந்து தூக்காது. இப்போ நிறைய வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு ரிட்டன் வந்ததுன்னா கை குட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு வரோம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து போடுங்க. உங்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இறக்கம் கரெக்டாக வரும். நீங்கள் மேலெல்லாம் வந்து ஜாயின் போட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இது நம்ம வந்து லைனிங் பீஸில் வந்து போட்டிருக்கோம், ஜாயின்ட் வந்து உள்ளே இருக்குது. இப்போ அதை மெயின் பீஸில் வச்சு நம்ம அடித்து நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் போட்டது வந்து வெளிப்பக்கமாக வச்சுக்கிறோங்க. வெளிப்பக்கமாக வச்சு லைனிங்கை வச்சு இதில் வச்சு மேல் துணியை வந்து நல்ல பக்கம் போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த பிசுறு பக்கம் வந்து ஜாயின் போட்டது வந்து உள் பக்கம் இருக்குது, இப்போ அதை வச்சு அடித்து திருப்பிடலாம். உங்களுக்கு துணி மொத்தமாக வேணாம் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணி விடலாம். நம்ம எம்மிங் போடுறது இல்லை, அதனால் இந்த துணி வந்து மெயின் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக கையை திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வந்து படிமான தையல் போட்டுட்டோம். இப்போ கையை வந்து திருப்பிட்டோம்னா அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். நம்ம போட்டிருக்கிறது இப்போ ஜாயிண்ட் வந்து இப்போ நம்ம வெளிப்பக்கம் வந்து இது நம்ம போட்டிருக்க ஜாயிண்டே தெரியாது. மெயின் பீஸில் உங்களுக்கு பத்தலைனாலுமே இதே மாதிரி ஜாயின் போட்டு எம்மிங் போடுற அளவுக்கு வந்து அதை மடக்கி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இதில் வந்து தையல் போடாதீங்க. இந்த மாதிரி இதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே படிமான தையல் போட்டிருக்கோம், இதை வந்து ஓட்டு தையல் போட்டுருங்க. நம்ம மெயின் பீஸ் வந்து 1/4 இன்ச் வெளியில் தள்ளுற, லைனிங் தள்ளாமல் மெயின் பீஸ் தள்ளுற மாதிரி வச்சுக்கிறோங்க. இது எம்மிங் பண்ணுற வேலையும் இருக்காது. இப்போ இதில் வந்து ஒரு அப்படி பெரிய தையலாக வச்சு அதில் வந்து ஓட்டிடலாம். நம்ம ப்ளவுஸை முழுசாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த தையலை வந்து பிரித்து விட்டுடலாம். அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை மட்டும் கரைச்சி விட்ருவோம். இப்போ நமக்கு வந்து போட்டிருக்க லைனிங் வந்து உள்ளே போயிடுச்சு, ஜாயிண்ட்டும் வெளியில் வந்து தெரியாது.
இப்போ நீங்கள் மேட்சிங்கே நூல் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறங்க. இப்போ இந்த தையல் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த தையல் வந்து பிரித்து விட்றலாம். கை நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி பிரிக்கிறேன். கையானால் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓடு தையல் வந்து பிரித்து விட்ருங்க. உங்களுக்கு வந்து இதில் தையல் போட்ட மாதிரியே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். முடிஞ்ச லெவலுக்கு கையில் வந்து தையல் போடாத லெவலுக்கு பார்த்துக்குறங்க. தைக்கும்போது ஒன்று எம்பிங் போட்டுடலாம், அப்படி இல்லையா இந்த மாதிரி நீங்கள் தைச்சி திருப்பிட்டு இந்த மாதிரி லாஸ்ட் வந்து தையலை எடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கை வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியில் வந்து தள்ளுறது வந்து லைனிங் வந்து தள்ளாது. இந்த மாதிரி இப்போ ப்ளவுஸ் நம்ம கையில் போடும்போது உங்களுக்கு வந்து மெயின் பீஸ் தான் வெளியில் வரும். அதனால் இறக்கமும் நமக்கு ஒரு 1/4 இன்ச் கொடுக்கும். அதில் வந்து நம்ம போடும்போது ப்ளவுஸ் போடும்போது கையை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து விடுங்க. நம்ம வந்து தச்ச மாதிரியே தெரியாது இதில் வந்து. இப்போ நம்ம இது ரெண்டும் கம்மியாக வெட்டினா எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இடுப்பு பகுதிக்கும் கை பகுதிக்கும் இப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பாருங்கள். ஏன்னா எல்லோரும் டிசைன் இது வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து இதுதான் வந்து நமக்கு ப்ளவுஸ் ரிட்டர்ன் வந்ததுன்னா செஞ்சு கொடுக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை பண்ணி கொடுக்குறதுக்கு. நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை அளவு பார்த்துருங்க. அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேலையாக இருக்கும். அதனால் நீங்கள் அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு இடுப்பு பகுதி தைக்கும்போது பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் போட்டோம்னா உள்ளே போயிடும். பிசுறு தெரியாமல் ஜாயிண்ட் வந்து அழகாக உள்ளே போயிடும். அதனால் வந்து நம்ம தைக்கும்போதே இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோ போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.